ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, தற்போது உலகம் முழுவதுமாக அதிகமான பேரும் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஒன்று வந்து உலகில் இருக்கக்கூடிய கோல் கிரைசிஸ், நிலக்கரி தட்டுப்பாடு. சைனாவில் கோல் கிரைசிஸ் வந்தது, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்தது, எனர்ஜி ப்ராப்ளம் அப்படின்னு பல சிக்கல்கள் வந்தது. உடனடியாக திருப்பியும் கொரோனா சிக்கல். இந்த வீக்கெண்டில், இந்த வார கடைசியில் சைனாவில் ஒரு நகரத்தில் அல்மோஸ்ட் 50,000 பொதுமக்களை, டிஸ்னிலேண்டில் கண்காட்சிக்காக வந்திருந்த பொதுமக்களை, அவர்களை தெரியாமலேயே அவ்வளவு பெரிய கட்டிடத்தின் வாசல்களை மூடி 50,000 பேருக்கும் கட்டாய கொரோனா சோதனை நடத்தி அவர்களில் தேவைப்பட்டோர்களை ஐசோலேட் செய்தது சைனா அரசு. நம்ம நாட்டில் இதை செய்ய முடியுமா? அவன் செய்தால் அவன் எவ்வளவு கவனமாக இருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியாது. இதற்கு இணையாக அல்ல, அதில் 1% இந்தியாவில் நடந்தாலும் சுதந்திரம் இல்லை என்பார்கள். ஓகே, இன்னைக்கு டாபிக் அது கிடையாது. இப்படி அழிவு பாதையில் செல்கிறது சைனா. ஆனால் சைனாவில் ஏற்பட்ட எனர்ஜி நெருக்கடி தற்போது சரியாகி வருவதாகவும், சைனாவில் எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க இந்தியாவும் சைனாவுக்கு உதவியதாக இப்போது செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாதான் சைனாவில் நிலக்கரியை புதுப்பிக்க சரியான நேரத்தில் சரியான உதவியை செய்ததாக அதிகாரிகள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது, ஆனால் செய்திகள் இருக்கு. சைனா ஏன் நிலக்கரி பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்ற காரணத்தை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம். ஆனால் இப்போது நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியாவில் நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட உண்மையான காரணங்கள் என்ன என்பதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடந்த சில நாட்களாக இந்தியாவில் நிலக்கரி தட்டுப்பாடு அதிகரித்து விட்டதாக சொல்லி இந்தியாவின் ரெப்புடேஷன், இந்தியாவின் சர்வதேச மரியாதையை பின்னுக்கு தள்ள பல பேரும் முயற்சிப்பதாக தெரிகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான சைனா மிகப்பெரிய அளவில் எரிசக்தி நெருக்கடி மற்றும் மின் பற்றாக்குறை அதிக அளவு அதிகரித்தது. இதனால் சைனாவின் பொருளாதார வளர்ச்சி படிப்படியாக பாதிக்கப்பட்டது. மின்சார உற்பத்தியின் முக்கிய ஆதாரமான மற்றும் முக்கிய பொருளான நிலக்கரியின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், மற்ற நாடுகளிடமிருந்து அதிக அளவில் விநியோகம் செய்யவும் சுரங்க தொழிலாளர்களுக்கு சைனா அரசு அதிக அளவில் அழுத்தம் கொடுத்து வந்தது. இன்னும் கூட சைனா சுரங்க தொழிலாளர்களுக்கு அளவில்லா அழுத்தம் கொடுப்பது உண்மை. ஆனால் இந்தியாவில் சிக்கல் அப்படி இருக்கவில்லை. இந்தியாவில் சுரங்க தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் உலக அளவில் நிலக்கரி கிரைசிஸ் அல்லது ஷார்டேஜ் சிக்கலை நன்கு உணர்ந்த இந்தியாவின் நிறுவனங்கள், முக்கியமாக இந்தியாவின் கோல் இந்தியா நிறுவனம், ஏற்கனவே நிலக்கரி உற்பத்தி அளவை அதிகரித்தது. இப்போது உற்பத்தி திறன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இந்திய நிறுவனங்கள் கூறியுள்ளது. அதே நேரத்தில் சைனாவின் டிமாண்ட் அண்ட் சப்ளை சமநிலைக்கு திரும்பியுள்ளதாக சைனாவின் மிகப்பெரிய கிரிட் ஆபரேட்டர் நேற்று கூறியுள்ளது. என்னதான் விநியோகம் மற்றும் தேவை இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாலும், சைனாவின் முக்கியமான ஒரு சில இடங்களில் இன்னும் இயல்பு நிலை திரும்பாத காரணத்தாலும் எனர்ஜி சப்ளை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சைனாவில் நிகழ்ந்த மின் பற்றாக்குறையால் அவர்களின் ஸ்பாட் பவர் பிரைஸ் மிக திடீரென அதிகரித்துள்ளது. சைனா குளிர்கால விநியோகத்தில் தொடர்ந்து சில அபாயங்களை எதிர்கொள்கிறது. சர்வதேச அளவில் கடந்த ஒரு சில மாதமாக நிலக்கரியின் விலை அதிகரித்து விட்டது. ஆனால் தற்போது படிப்படியாக நிலக்கரியின் விலை குறைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நியூ கேசில் துறைமுகத்தில் உள்ள ஹை குவாலிட்டி ஹாட் கோல், உயர்தர வெப்ப நிலக்கரி தான் ஆசியாவில் மிகப்பெரிய நிலக்கரி சந்தையாக பார்க்கப்படுகிறது. இந்த நியூ கேசில் துறைமுகத்தின் நிலக்கரி விலை இந்த மாதம் 1/3 சரிந்ததாக அதிகாரப்பூர்வமாக கூறப்படுகிறது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் சைனாவின் நிலக்கரி விலை யாரும் எதிர்பாராத அளவுக்கு அதிகரித்தது. COP26 கிளைமேட் உச்சி மாநாட்டில் நிலக்கரி உற்பத்தியை துரிதப்படுத்துவதற்கு இந்தியா சர்வதேச அளவில் சுரங்க தொழிலாளர்களை கேட்டுக்கொண்டது. சைனாவில் உள்ள பல அதிகாரிகள் எரிபொருளின் விலைகளை கட்டுப்படுத்தவும், மின்சாரத்திற்கான நிலையாக அதிகரித்த கட்டணங்களை ரத்து செய்யவும், எரிபொருள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும், வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரி, எரிவாயு மற்றும் டீசல் வாங்குவதை அதிகரிப்பது என பல நடவடிக்கைகளை சைனா எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல், அதிகமான நாடுகளும் நிலக்கரி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கு பெரிய காரணம் பொல்யூஷன்.
இந்தியா மொத்த எனர்ஜி சிஸ்டம் அமைப்புகளை மாற்றி அமைத்து நிலக்கரி உற்பத்தி செய்யும் போது எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய நிறுவனங்கள் கூறியுள்ளது. இருந்தாலும் நிலக்கரி தயாரிப்பு என்பது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்தியாவின் மின் நிலையங்களில் கோல் ஸ்டாக் கடந்த மாதம் 7.2 மில்லியன் டன்களாக குறைந்திருந்தாலும் தற்போது இந்த வாரம் 12.4 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. இது சைனாவை விட பொருளாதார அடிப்படையில் பல மடங்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. சைனாவின் நிலக்கரி பற்றாக்குறைக்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து கடந்த 2 வருடங்களாக வந்த பேண்டமிக் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனை பெரிய அளவில் பாதித்தது. உற்பத்தி திறன் பாதிப்படைந்த காரணத்தால் சைனாவை தவிர மற்ற நாடுகளின் இறக்குமதி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்தது. அனைத்து நாடுகளும் சைனாவிடமிருந்து அதிக அளவு பணம் கொடுத்து அதிக அளவிலான நிலக்கரியை வாங்கினார்கள். சைனாவும் தயாரிப்பு விகிதத்தை கவனிக்காமல் அதிக அளவு நிலக்கரியை விற்றது, ஏற்றுமதி செய்தது. அல்மோஸ்ட் அதிக வியாபாரம் மற்றும் பணத்திற்கு அதிக ஆசைப்பட்டு தயாரிப்புக்கும் அதிகமான நிலக்கரியை விற்ற காரணத்தால் சைனா இப்போது நிலக்கரிக்காக திண்டாடி வருகிறது. பேராசை பெரும் நஷ்டம். எனவேதான் சைனாவில் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் சரியான நேரத்திற்கு கிடைக்காத காரணத்தால் சைனாவின் மின் உற்பத்தி நிலையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சைனா தொடர்ந்து அதிக அளவில் நிலக்கரியை ஏற்றுமதி செய்தாலும் இந்தியாவின் அளவுக்கு இன்னும் கூட சைனாவால் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. மேலும் சைனாவின் இந்த ஆண்டு ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட அதிகரித்து இருந்தாலும் கூட சைனா 2060 கார்பன் எமிஷனை குறைக்க வேண்டும் என்று கட்டாயம் உள்ளது. எனவே நிலக்கரி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை குறைத்தால் இன்னும் வரும் ஆண்டுகளில் சைனாவின் பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சைனாவில் சில கோல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் மூடுவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக சைனாவே வெளிப்படையாக கூறியுள்ளது. சைனா நிலக்கரியை அதிக அளவு தொடர்ந்து எரிப்பதால் 70% கார்பன் எமிஷன்ஸ் வெளியிடுவதால் சர்வதேச நாடுகள் சைனாவை கடுமையாக எச்சரித்துள்ளது. எனவேதான் சைனா நிலக்கரி தயாரிப்பை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம். சைனா பிரைமரி எனர்ஜி கன்சம்ஷனில் நிலக்கரியின் பங்கை கடந்த ஆண்டில் 57% இருந்து 2025 47% ஆகவும் 2035 23% ஆகவும் 2050 11% ஆகவும் குறைக்கும் என சைனா கூறியுள்ளது. அதாவது 2060 500 மில்லியன் டன் நிலக்கரி பயன்பாட்டை குறைப்பதாக சைனா ஒப்புக்கொண்டுள்ளது. சைனா கார்பன் எமிஷனை குறைக்க திட்டமிட்டு வருவதால் அதிக அளவிலான சவால்களை தற்போது எதிர்கொண்டு வருகிறது. அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே சைனா தற்போது தவறான முடிவு எடுத்தோமோ தப்பான உறுதிமொழியை கொடுத்தோமோ என்று வருந்துவதாக தெரிகிறது. அதனால்தான் COP26 கிளைமேட் கூட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மீதான வெறுப்பும் சற்று உண்டு என்று சொல்லப்படுகிறது. சைனாவின் அனைத்து விதமான செயல்களும் நடவடிக்கைகளும் தோல்வியில் தான் முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்தியாவில் கதையே வேறு. இந்தியாவில் கோல் பற்றாக்குறை, அதாவது நிலக்கரி தட்டுப்பாடு என்று சொல்பவர்கள் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் 10 முக்கிய மாநிலங்கள் இந்தியாவின் கோல் இந்தியா நிறுவனத்திற்கு 20,000 கோடி ரூபாய் பேலன்ஸ் வைத்துள்ளதே இந்தியாவின் நிலக்கரி பற்றாக்குறை என்று சொல்லப்படுவதற்கான உண்மையான காரணம் என்று ஆராய்ச்சிகள் சொல்லியுள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தங்கள் பாக்கி தொகையை செலுத்துமாறு பல முறை இந்த மாநிலங்களுக்கும் நினைவூட்டிய போதிலும் அதிகமான மாநிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் மற்றும் சுத்திகரிப்பு நிறுவனமான கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு இன்னும் மொத்தம் 20,000 கோடிக்கு மேல் பேலன்ஸ் வைத்துள்ளது. இந்தியாவின் பல மாநில அரசுகள் கோல் இந்தியா நிறுவனத்திற்கு பல கோடிக்கும் அதிகமாக கடனாளியாக மாறியிருந்தும் கூட இந்த நிறுவனம் மாநில அரசுக்கு நிலக்கரி வழங்குவதை நிறுத்தவில்லை. ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதத்தில் இருந்து சரியாக பணத்தை செலுத்திய மாநில அரசுகளுக்கு கொடுத்தது போக மீதமுள்ள நிலக்கரியை பணம் கொடுக்காத மாநிலங்களுக்கு கோல் இந்தியா அனுப்ப மறுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் இதே நேரத்தில் சர்வதேச சந்தைகளில் நிலக்கரி தட்டுப்பாடு வந்த காரணத்தாலும் விலை 3 முதல் 4 மடங்கு அதிகரித்த காரணத்தாலும் இந்தியாவின் உள்நாட்டு சிக்கல் நிலக்கரி பற்றாக்குறையாக உலக அளவில் வெளியில் காட்டப்படுகிறது. எனவே இந்த மாநிலங்களில் உள்ள பல நிலக்கரி ஆலைகள் மின்சாரம் தயாரிக்க இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்துவதால் சர்வதேச சந்தையில் விலை உயர்வு நேரடியாக
தொழிற்சாலைகளை அதிகமாக பாதித்தது. உலகம் முழுவதும் தற்போது நிலக்கரி மின் உற்பத்தி மாசுபாடு காரணமாக சோலார், விண்ட், நியூக்ளியர் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நாமும் செய்ய வேண்டும். இந்தியா என்ற முறையில், ஒரு பெரிய நாடு என்ற முறையில் நாமும் அதை செய்ய வேண்டும். ஆனால் உள்நாட்டு ஃபினான்ஸ் பண சிக்கலை சர்வதேச அளவில் நிலக்கரி தட்டுப்பாடு என்று சொல்வது சற்று பெரிய அளவில் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்தியாவின் மின் உற்பத்தி பல்வேறு பொருளாதார முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்போது அதிக அளவில் இந்தியாவில் அதிகரித்துள்ளது. இந்தியா அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்து நிலக்கரி தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. இவை அனைத்துமே நமது கார்பன் எமிஷன் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் செய்யப்படுகிறது. இந்தியா வளரும் வல்லரசு பொருளாதாரம் என்று சொல்வதற்கு இதைவிட நல்ல காரணங்கள் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. உங்களுக்கு இதைவிட நல்ல காரணமாக ஏதாவது தெரியும் என்றால் ஏன் என்ற காரணத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் உண்மையிலேயே கோல் ஷார்டேஜ், கோல் கிரைசிஸ் என்ற சிக்கல் உண்மையிலேயே கிடையாது. இது ஒரு சில பேர் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஜோடிக்கப்பட்ட ஒரு பெரிய சிக்கல். இன்டர்நேஷனல் அளவில், சர்வதேச அளவில் இந்தியாவின் சுயமரியாதையை கெடுக்க நினைத்த ஒரு சில பேரின் வேலை இது. இது எப்போதுமே அவர்களின் ஆதங்கமாகவே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.